Welcome to today's class. Today we are going to see about a fourth unit, automating tasks using shell script. So introduction, you know familiar about shell. Shell appadina enna, it is an interpretive programming language and it reads the input from the keyboard, interprets the command and makes a request to the kernel. So as a programming language, the shell allows a user to store commands in a file and execute it as a program. இதைத்தான் வந்து ஷெல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ கமாண்ட் இன்டர்பிரட்டர். எல்லா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸையும் ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிட்டு அங்கிருந்து யூ வில் எக்ஸிக்யூட். ஸோ த ஷெல் ஆக்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கர்னல் அண்ட் எலிமினேட்ஸ் த நீட் ஃபார் அ ப்ரோக்ராமர் டு கம்யூனிகேட் டைரக்ட்லி வித் த கர்னல். இதுதான் இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் இதெல்லாம் பார்த்தது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. And unique feature of the Linux OS is it allow all the Linux command exist as utilities. So these utilities are located in individual file and any of the system directories such as in the mariana directory la vanda the utility files vanda store aayirukum. So the shell enables a user to access all the other utilities and resources of the computer. So in the mariana directories device directories la dhaan the utilities vanda store aayirukum. From there you can able to access. So command interpretation அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ஷெல் வழியா உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னா, when you log in the shell displays the Linux prompt indicating that it is ready to execute the command. So the prompt display ஆயிட்டு இருக்கும், நீங்க வந்து அந்த இடத்துல கமாண்ட் கொடுக்கலாம். So when you give a command, the shell என்னென்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, இட் ரீட்ஸ் அ கமாண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ரீட்ஸ் அ கமாண்ட் அண்ட் செகண்ட் இட் சர்ச்சஸ் ஃபார் அண்ட் லொகேட்ஸ் அ ஃபைல் விச் ஹஸ் அ சேம் நேம் அஸ் அ கமாண்ட் அண்ட் த டைரக்டரிஸ் கண்டெய்னிங் யூட்டிலிட்டிஸ். அந்த மாதிரி ஏதாச்சும் நேம் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா இட் வில் லோட் த அப்ரோப்ரியேட் யூட்டிலிட்டி இன் டு த மெமரி அண்ட் எக்ஸிக்யூட் த யூட்டிலிட்டி. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த எக்ஸிக்யூஷன் த ஷெல் டிஸ்பிளேஸ் அ ப்ராம்ப்ட் அகெயின் இண்டிகேட்டிங் தட் யூ கேன் என்டர் த நெக்ஸ்ட் கமாண்ட். ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், யூ கேன் என்டர் த நெக்ஸ்ட் கமாண்ட். So it's how it happens, the process is that the shell displays a prompt on the screen and it waits for the command to complete the execution and the command user enter பண்ணதுக்கப்புறம் it interprets executes the command, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் waits for the command to complete the execution. So in the flow ல உங்களுக்கு அது நடந்துட்டே இருக்கு. So first இங்க ஸ்டார்ட் ஆகுது, command enter பண்றீங்க, execute பண்ணது, command முடிஞ்சதுக்கப்புறம் execution முடிஞ்சதுக்கப்புறம் wait பண்ணது. So இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்கோ கமாண்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே த மெசேஜஸ் ஆன் ஸ்க்ரீன். டிஸ்பிளே பண்ண மெசேஜஸ்க்காக தான் நம்ம இந்த எக்கோ கமாண்ட் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராம்ப்ட் இதுதான் ஷெல், உங்களுக்கு தெரியும் ஷெல் இந்த சிம்பிள்க்குலாம் எக்கோன்னு ஒரு கமாண்ட் கொடுத்து, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த எக்கோ கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த எக்கோ கமாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இதுதான் லைன், இதுதான் அவுட்புட், இந்த லைன் தான் யூ கால் இட் அஸ் அவுட்புட். இங்க நீங்க எக்கோல என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது, அடுத்த இடத்துல இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட் வந்து நிக்குது. சோ த எக்கோ கமாண்ட் வந்து இந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ தட் வில் டிஸ்பிளே ஆன் த ஸ்கிரீன். பை டிஃபால்ட் த கமாண்ட் டிஸ்பிளேஸ் அ டெக்ஸ்ட் அண்ட் தென் பிளேசஸ் அ நியூ லைன் கேரக்டர் அட் தி எண்ட் ஆஃப் இட். நியூ லைன் கேரக்டர் அப்படிங்கறத எண்ட்ல தான் கொடுக்கும். சோ தி நியூ லைன் கேரக்டர் மூவ்ஸ் த கர்சர் டு தி நெக்ஸ்ட் லைன் ஆஃப்டர் தி டெக்ஸ்ட் இஸ் டிஸ்பிளேட். உங்களுக்கு அதே லைன்ல வேணும், இந்த இடத்துல வந்து கர்சர் அடுத்த லைனுக்கு போக வேண்டாம், நெக்ஸ்ட் லைன் அதே லைன்ல வேணும் அப்படினா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஹைபன் என் ஆப்ஷன் வித் echo command. And shell script, shell script na enna already nam paathom, the shell it allows to store the shell commands in a file and execute the file as a program. Andha mari irukkaradha shell script. So idukulla enna na neenga vandha cover panuvinga na variables cover panuvinga, structured loop construct cover panuvinga, command substitution cover panuvinga. Variables na ungalku matha languages la irukka mariye theriyum, there is a values that is store and structured loop construct appadina looping and branching. சி சி பிளஸ் பிளஸ் ஜாவால எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, லூப்பிங் அண்ட் பிரான்ச்சிங் அதே மாதிரி லினக்ஸ்ல அப்ளை ஆகிறது தான் இங்க. அண்ட் கமாண்ட் சப்ஸ்டிடியூஷனா தி ஷெல் எக்ஸிக்யூட்ஸ் தி கமாண்ட் அண்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் தி அவுட்புட் ஆஃப் தி கமாண்ட் இன் பிளேஸ் ஆஃப் தி கமாண்ட் இட்செல்ஃப். லாஸ்ட் இந்த சாப்டரோட எண்டிங்ல கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன் ஒன்று படிப்பீங்க, கமாண்ட் அந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணி அவுட்புட் கொண்டு வருவீங்க. So how we will execute the shell script அப்படினு பாத்தீங்கன்னா, Linux enables you to group the commands and execute them at once. You can store the commands in a file or file நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். The shell can read the file in which the commands are stored and execute them. That particular file you call it as a script file. So to create a script file you need to write commands in a text file by using a text editor such as VA editor. அந்த மாதிரி நீங்க லேப்ல போட்டிங்க இல்லையா, அந்த VA editor மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவை. And after you create this script file you have to execute by using this command. இதையும் நீங்க லேப்ல பண்ணீங்களா அந்த process. And variables
explicit ah nama variables vandu declare panna vendidilla they can be created at any point on the of time by simply assigning a value so variable can be created without a value by leaving the right hand side of the assignment operator blank value illa appadina you can left it as a blank so the syntax is variable name equal to value and when declaring a variable ensure that there is no space on either side on the assignment operator idu romba mukkiyam already indha mari chinna chinna errors nama practical lab la paathom you should not leave any space on the either side of the assignment operator rendu pakkam space irukka koodadhu so reference reference appadina variable eppadi reference pandrathu refer pandrathu abingiradhukku dhaan andha edathila you have to use a shell symbol and the dollar symbol use pannum that is used to refer to the contents of a variable variable oda value enna therinjikkiradhukku you have to use a symbol for example to assign the value of one variable to another you can use this following command in the variable 2 oda value vandha variable 1 ku vandha ip assign aagum for example in the today nu sonninga na adhu vandha x ku assign aagum indha edathila braces use pandrathungiradhu optional if you want you can use optional indha mari edathila la indha edathila neenga use pandreengala this is optional and read pandrathu eppadi or variable ku or value read pandrathu appadina by using this read command can be used with the shell prompt neenga panni read panni the value va pass panikalam so for example indha edla paadunga it does not prompt to enter the data adanalae nam or echo message kudukrom enter your name appdin ketittu read அப்படினு உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கறீங்களோ அது வந்து இந்த மை நேம்ல போய் ஸ்டோர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கார்த்திகான் கொடுத்திருக்கிறது மை நேம்ல ஸ்டோர் ஆகும் சோ இந்த ரெஷல் புரோகிராம் ரைட் பண்றப்போ கீபோர்ட்ல இருந்து வர டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் அந்த ரீட் கமாண்ட் யூஸ் பண்றோம் இட் சர்வ்ஸ் ஃபார் தி பர்பஸ் ரீட் அந்த வேல்யூ வேரியபிள் நேம் சோ என்ன மாதிரியான process வந்து அந்த ஷெல் ஸ்கிரிப்ட்ல இருக்கு அப்படினா ஸ்டார்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் யுவர் ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் Next, we'll see on local and global variables. A variable declared as local is visible only within the block of the code, and the block kulla mattum dhaan visible aagum. When a variable is referenced, only the shell that created us can be known. Variables that are created in the shell are available only in the shell in which you create variables. Edukulla in the shell irukum, adukulla dhaan neenga variable create pannu, adukulla mattum dhaan irukum that you call it as a local scope. And when a new shell is created it is unaware of the variable created in the parent shell adhula irundhu create pannadhukku theriyadhu so the same variable name can be given a different value without the parent shell such a variable call it as a local variable adukulla mattum available ah irukengiradha call it as local variable and when you create a variable it is accessible only in the shell in which you created in the shell kulla adukulla mattum access panna mudiyum the subshells or the parent shell of the current shell cannot access a variable of the current shell subshell or parent shell or edume current shell la எடுக்க முடியாது so the bash shell offers the export command that enables the child shell to access a variable of the parent shell any shell variable given as an argument to the export command is passed on to all subsequent child shell and variable that is made available to all the child shell of a shell is known as a exported variable export பண்ணி அனுப்புறோம் அப்படினா அந்த variable is called as exported variable so அதுக்கு வந்து you have to use the export command on use பண்ணோம் it creates a copy of the variable name and values and passes a copy to a child shell the child shell can modify the value of the copy of the variable however when the child shell terminate the copy of a variable also ceases to exist அதுவும் வெளிய போறோம் so when using the export command to pass on a variable to child shell the original variable remains unaffected the variable created in the shell or local to that shell the export command to make a variable global or accessible to child shell அத வெச்சு தான் நாம வந்து global architecture access பண்ண முடியும் so next topic is environmental variable அப்படினா it has some special variable in addition to user defined variable அது என்னன்னா home path term log name ps1 shell இதெல்லாம் you call it as environmental variable இதோட abbreviation தான் இங்க இருக்கு அப்படினா in a log name it contains a user login name இது வந்து you cannot able to change shell அப்படினா stores the name of the shell இந்த மாதிரி இதோட explanation has been given on the right side you can go through and so we will see some examples of this environmental variable log name na users login name is stored in the log name variable it is this concept echo and the double quotation kuda neenga log name kudukalam the square bracket is optional kudutinga na the log user oda login name varum adhe mari shell variable kudutinga na dollar shell kudutinga na and output da idu bin bash abingiradhu output ungala kedaikku an environmental command idu vandu to view the list of all the exported environmental variables and their respective values variable of the environmental variable adoda value um neenga therinjikkiradhu env command use pannalam and shell vl appadina contains a shell level
நீங்க எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பேரண்டா, சைல்டா, சப்ஷெல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷெல் வேரியபிள்ங்கிறத யூஸ் பண்றோம். லாகின் ஷெல்க்கு வந்து நம்பர் ஒன்ங்கிறத அசைன் ஆயிருக்கும். நியூ ஷெல் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அந்த லெவல் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ எக்கோ அந்த ஷெல் லெவல் கொடுக்குறீங்க அப்படின்னா லாகின் ஷெல்ங்கிறதுனால ஒன் கிடைக்குது. நீங்கள் புதுசாக ஒரு நியூ ஷெல் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த எக்கோ ஷெல் லெவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூன் கிடைக்கும், நியூ ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ் கொடுக்குறீங்க. ஸோ சைல்டு ஷெல்லேருந்து டெர்மினேட் ஆகுது. இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் டு த பேரண்ட் ஷெல். ஸோ லாகின் ஷெல்லுங்கும் அங்கே போயிடும். Last and important topic is command substitution. And that ore line la solano appadina enna na to combine more than one command in a command line. Ore line la more or two or more commands nam combine pandrathukku perada command substitution. Example parunga, the date is appdin solli kudukrom appadina inda edathila date appingirade or command dhaan, echo ngiradhu or command dhaan. Inda command ku la inda command nam combine panni ore line la display pandrom. Adukku nam indha mari single quotes use pandrom. For example, தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் தெரியுதா, இந்த சிங்கிள் கோட்ஸ் பேரு தான் யூ கால் இட் அஸ் கிரேவ் அசன்ட், கிரேவ் அசன்ட் ஆர் சிங்கிள் பேக்வர்ட் கொட்டேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஷெல் ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் த என்க்ளோஸ்ட் கமாண்ட் வித் இந்த அவுட்புட் ஆஃப் த கமாண்ட், தென் த ஷெல் எக்ஸிக்யூட்ஸ் த என்டையர் கமாண்ட். த ஷெல் ரீப்ளேசஸ் த டாலர் டேட் வித் இந்த அவுட்புட் ஆஃப் த டேட் கமாண்ட். ஸோ டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். So the backquote or another name that I'm already saying, no, grave assent. So when a command is enclosed within a pair of backquotes, the command gets executed and its output is inserted at that point. This is called as a command substitution. For example, echo kudutta my current working directory il indha mari kudukringa appadina indha password oda output ungalku indha edathula kedaikudhu. So idhu dhaan vandu command substitution oda vela. Echo command kulla pwd nu or command kudutha work panna vekkrom, adoda output nammalku indha line la kedaikudhu. So last one is expression. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுங்கிற வந்து யூட்டிலிட்டியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபோர்த் யூனிட், என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிங் டாஸ்க்ஸ். அந்த ஆட்டோமேட்டிக் டாஸ்க்குங்கிற லூப்பிங் அண்ட் அது வந்து வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.